தத்பருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியஜ ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான சாஸ்திர குலதெய்வ ஆன்மீக வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை காரிய தடைகளுக்கான விடைகளை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அரசமரத்திற்கும் ஐஸ்வர்ய யோகத்துக்கும் சம்பந்தம் இருக்கா, அரசமரத்திற்கும் அதியோகத்துக்கும் சம்பந்தம் வந்துட்டு இருக்குதா, அரசமரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபட்டால் பிள்ளை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே அரசமரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு அம்சமாக இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய சுவாச காற்றை கூட சரியான வகையில் சுவாசிக்கக்கூடிய ஒரு தன்மையை தியானமே இல்லாமல் உங்களுக்கு தியாகமாக வழங்கக்கூடிய அமைப்பு அரச மரத்திற்குண்டான அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு தெய்வீக தன்மை அதிகமாக இருந்துட்டுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். உலக நாடுகளில் அரச மரம் இருக்கலாம், வேப்ப மரம் இருக்கலாம், வாழ மரம் இருக்கலாம், வெத்தலை பாக்கு இருக்கலாம். ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் சாதாரண வெத்தலை பாக்குக்கும் தளவாள இலையிலும் தெய்வீக சக்தி இருக்குது அப்படிங்கிறது தேடுதலுக்குண்டான மிகப்பெரிய அற்புதமான விஷயமாக இருந்துட்டு இருக்குது சாதாரணமாகவே. அதனால் இவ்வளவு அற்புதங்கள் இவ்வளவு களஞ்சியங்கள் நிறைஞ்ச நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் மட்டும் நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டிங்கன்னா அந்த அதிகாலையில் வரக்கூடிய அந்த காற்ற சுவாசம் பண்ணும்பொழுது நமக்கு நல்லது கிடைக்குதுன்னு எந்த அளவுக்கு நம்ம நம்புறோம் இல்லையா, அது மார்கழி மாதம் மட்டும்தான். ஆனால் அரச மரத்தடியில் வந்து அதே மாதிரி காலையில் வந்து 6 மணிக்கு போயோ 7 மணிக்கு போயோ குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு அரச மரத்தை வந்து 9 முறையோ 11 முறையோ 20 முறையோ வேலை இல்லாமல் இருந்தால் 54 முறையோ 108 முறையோ நேரம் இருந்தால் நீங்கள் 108 முறைக்கு மேலாவோ நீங்கள் சுற்றி வரலாம். அப்படி சுற்றி வரும்பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஆகசன சக்தி, யாருக்கும் புரியாத மிகப்பெரிய ஒரு சூட்சமம் அந்த அரச மரத்தில் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. அந்த அரச மரத்தை வந்து அதிகாலையில் சுற்றி வரும்பொழுது ஆன்மகனுக்கு தேவையான ஆண்மை மட்டுமல்ல எவ்வளவு மருந்து மாத்திரைகள் கொடுக்க முடியாத மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதில் இருந்துட்டு இருக்குது. நம்ம சாதாரணமாக ஆண்களுக்கு வந்து வெளியில் வந்து இடுப்புக்கு வந்து அதாவது அரணாக்கயிறு என்று சொல்லக்கூடிய அரணாக்கயிறு அணிகிறோம், அது எதற்காக அணிகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம சாஸ்திர ரீதியாக இருந்துட்டு இருந்தால் கூட அந்த வெள்ளி அரணா கூட வாங்க முடியாத சூழலில் உள்ளவங்க சாதாரணமாக இந்த அரச மரத்தை வந்து அதிகாலையில் சுற்றி வந்தாலே போதும் ஆண்களுக்கு வரக்கூடிய அந்த கல் நோய் அதாவது சிறுநீரக கற்கள் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் வாராமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் அதே அரச மரத்தில் அதே அதிகாலையில் பெண்கள் வந்து குளிர்ந்த நீரில் குளிச்சிட்டோம் அல்லது குளிர்ந்த நீரில் குளிக்க முடியாதவங்க ஒரு சொம்பு குளிர்ந்த நீர் எடுத்து வந்து அரசமர பிள்ளையாருக்கு ஊற்றி அது அருகம்புல்ல கையில் பிடிச்சி அந்த அருகம்புல்ல பதிச்சு வச்சுட்டு இந்த அதிகாலை நேரத்தில் குளிர்ந்த நீர் இருக்கும் பொழுது இந்த அருகம்புல்ல கையில் எடுத்து பாருங்களே மிகப்பெரிய ஒரு மருத்துவ சக்தி மிகப்பெரிய ஒரு மகாசக்தி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும். தோல் நோய் சரும நோய்னு என்னென்னமோ கிரீம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் மிகப்பெரிய யதார்த்தமாக அருகம்புல்லில் அவ்வளோ ஒரு சிறப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. சாதாரண அருகம்புல்ல நம்ம சாப்பிட்டாலும் சரி அல்லது சாதாரண அருகம்புல்ல வந்து நம்ம கையில் தொட்டாலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சரும நோய்கள் தானாக விலகக்கூடிய அருமையான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல்லவே கரைச்சி குடிச்செல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க அதிக நன்மை கிடைக்கிறதா, அருகம்புல்ல அப்படி கிடையாதுங்க. பித்தளை சொம்பில் குளிர்ந்த நீர் எடுத்து அந்த குளிர்ந்த நீரில் அருகம்புல்ல பதிய வச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த ஊறிட்டு இருக்கும் பொழுது அந்த பிள்ளையாரை ஒரு 7 முறையோ 9 முறையோ 11 முறையோ நீங்கள் வளம் வந்ததுக்கப்புறம் அந்த அருகம்புல் எடுத்து பிள்ளையாருக்கு வச்சுட்டு அந்த அருகம்புல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அதாவது அந்த செம்பில் இருக்கக்கூடிய பித்தளை செம்பில் இருக்கக்கூடிய அல்லது தாமிர செம்பில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை அந்த தீர்த்தத்தை வந்து நீங்கள் பருகும் பொழுது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் கூட விலகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால இப்போ நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் எந்த மருத்துவரை பார்க்குறீங்களோ எந்த மருத்துவ மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களோ அந்த மருத்துவம் அந்த மருந்து உங்களுக்கு சரியாக வேலை செய்யக்கூடிய சரியாக பயனளிக்கக்கூடிய முறையான ஒரு தாத்பரியத்தை இந்த அரச மருத்துக்கடையில் இருக்கக்கூடிய இந்த அருகம்புல்லில் இருக்கக்கூடிய அருகம்புல் பதிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் நிச்சயமாக கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை நிதர்சனமாகவே நீங்கள் உணர முடியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதாவது எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தியை இந்த சாதாரண அருகம்புல் தண்ணீர் என்று சொல்லக்கூடிய தீர்த்தம் இந்த சாதாரண பித்தளை சொம்பில் இருக்கக்கூடிய தீர்த்தம் அந்த பிள்ளையாரை நீங்கள் 9 முறை வளர்ந்ததுக்கப்புறம் அதை அருகும் பொழுது அதுவும் வெறும் வயிற்றில் நீங்கள் அதை அருந்தும் பொழுது மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய அதுவும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் ஏதாவது கோளாறு அல்லது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அந்த கர்ப்பப்பை வலுவடையக்கூடிய அந்த கோளாறுகள் தானாக விலகக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். பொதுவாகவே இந்த அரச மரமும்
இந்த பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய இந்த விக்கிர பிள்ளையாருடைய விக்கிரகமும் அதே சமயத்தில் நீர்நிலையும் இருந்து நிமைங்களே, இந்த அரச இலை ஆடி அதில் வரக்கூடிய காற்று இந்த நீர்நிலை மீது பட்டு, அதாவது ஓடுகிற தண்ணீரில் நிற்கிற தண்ணி விட ஓடுகிற தண்ணீரில் இந்த அரசமர காற்று பட்டுச்சுன்னுவைங்களே, பட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த காற்றை நீங்கள் சுவாசிக்கும் பொழுது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அதாவது எத்தனையோ நாடி நரம்புகள் மிகப்பெரிய யதார்த்தமாக செயல்படக்கூடிய ஒரு மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு திடீர்னு புஷ்டி ஆகுது அப்படிங்கிறத விட யதார்த்தமான முறையில் ஏடாகூடம் இல்லாமல் உங்களுக்கு வந்து பதார்த்தமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அரச மரத்துக்கு காற்றுக்கு சுவாசத்திற்கு அருமையாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பெருமையாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் அரச மரம் எங்கிருந்தாலும் அங்கே ஒரு பிள்ளையாரை வச்சு காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால அந்த நதி நீர் அதாவது சிறு நடியோ நதியோ ஓடையோ இல்லாமல் இருந்தால் கூட நாமளே வந்து பிள்ளையாருக்கு ஒரு செம்பில் வந்து தண்ணீர் எடுத்து அதில் அருகம்புல் பதிச்சு அந்த பிள்ளையாரை வந்து 9 முறை சுத்து அப்படிங்கிறது, ஏன்னா 9 முறை சுற்றி வர்றதுக்கு குறைஞ்சது 5 நிமிஷமாக அது ஆகும் இல்லையா, அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த கண்டிப்பாக இந்த தண்ணீரில் வந்து இந்த அருகம்புல் ஊறி அந்த தண்ணீருக்கு ஒரு மிகப்பெரிய அற்புத சக்தி கிடைச்சிருது. அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த குடுவை வந்து கண்டிப்பாக ஒன்று மண்பானையாக இருக்கலாம் அல்லது பித்தளை செம்பாக இருக்கலாம். இந்த பித்தளை செம்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான உடம்பு தோல் சிவப்பாகுது அப்படிங்கிறதுக்காக உடம்பு தோல் மஞ்சள் கலரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தங்க பஸ்பத்தையே சாப்பிட்டவங்களும் இருந்துட்டுருக்காங்க. அந்த தங்க பஸ்பத்திற்கு மேலான மிகப்பெரிய ஒரு தாத்பரியத்தை இந்த பித்தளை சொம்பில் இருக்கக்கூடிய அருகம்புல் பட்ட அந்த தண்ணீர் என்று சொல்லக்கூடிய புனித தீர்த்தம் நிச்சயமாக கொடுக்குது. நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, கோழையாக இருந்தாலும் சரி, பாவம் செய்தவராக இருந்தாலும் சரி, பக்தியோடு வழிபட்டால் சித்தம் அப்படிங்கிற ஒரு சக்தி நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படியெல்லாம் சிறப்புகள் நிறைந்த இந்த அரச மரத்தையும் இப்படியெல்லாம் சிறப்புகள் நிறைந்த அரச மர பிள்ளையாரையும் இப்படியெல்லாம் சிறப்புகள் நிறைந்த அந்த அருகம்புல் சம்பந்தப்பட்ட அந்த தண்ணீர் என்று சொல்லக்கூடிய தீர்த்தத்தையும் இப்படியெல்லாம் சிறப்புகள் நிறைந்த அந்த 9 முறை வளம் பெறக்கூடிய அந்த வளத்தையும் எக்காரணத்தை கொண்டும் மதியம் 12 மணிக்கு மேல் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் ஆர்வ மிகுதியில் நமக்கு வந்து ஐஸ்வர்யம் கிடைக்கணும், குழந்தை கிடைக்கணும், புத்திர பேர் கிடைக்கணுங்கிற பல்வேறு விஷயங்களுக்காக எந்த நேரமாக இருந்தாலும் அரச மரத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறாங்க. அது மிகப்பெரிய மாபெரும் தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாமல் வம்பு விலைக்கு வாங்குற மாதிரி தேவையில்லாத எதிர்மறைகள் நடந்துகிட்டு இருக்கும் விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அரச மரத்தை பிள்ளையாரை வழிபாடு வச்சுக்கிறது பேரில் வச்சுக்கலாம். அரச மர பிள்ளையாரை வளம் பெறுவது காலை அதாவது மதியம் 12 மணிக்குள்ளாக வளம் வந்தால்தான் உங்களுடைய காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உணர்த்தி, பொதுவாக ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளையும் ஒவ்வொரு விதமான கொள்கைகளையும் சொல்லி வச்சிருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.